ஹாய் ஜெய், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? எனக்கு கொஞ்சம் கிரிக்கெட் கத்துறீங்களா ப்ளீஸ்? எனக்கு ஒன்றுமே தெரியாது, எப்படி ஆடணும் கூட தெரியாது. கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எப்படி பேட்டு பிடிக்கணும், எப்படி நிற்கணும், எதாவது சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும். இல்லை கோச்சிங் போனாலும் அந்த அளவுக்கு சொல்லுவாங்களான்றது ஒரு டவுட்டு. கொஞ்சம் எனக்கு சொல்லித்தர முடியுமா ப்ளீஸ்? ஏய், சொல்லி கொடுக்குறது என்ன, எனக்கு யாருக்கு வேணால் சொல்லி தரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது ஒழுங்காக கற்றுக்கணும், அது ஒன்று தான் என்னோட பெரிய இது. ஸோ பிரச்சனை இல்லை, வா நான் ஒன்று சொல்லித்தரேன். இன்னைக்கு பார்க்க போகிற விஷயத்துக்கு மூணு, கிரிப், ஸ்டான்ஸ், அப்புறம் நம்மளோட போஸ்டர். ஸோ இந்த மூணு விஷயம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரி, பேட் எப்படி நீ பிடிப்பா, கிரிப்பை எப்படி பிடிப்பா, அது முதல்ல சொல்லு எனக்கு. அது சொல்லு, நான் அப்புறம் எல்லாத்தையும் சொல்கிறேன். கோச் எப்படி கொடுப்பாருன்னா, கையில் பேட்டை கொடுத்துருவாரு, நான் அவளை தான் பிடிப்பேன், அதுதான் கிரிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சரிடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பேட்டை கீழே வைக்கிறேன், நீ அதை எடு, எனக்கு அது போதும். சரியா, இப்பங்க எடுவா, அவ்வளோதானா, அதை எடுத்தால் போதுமா? என்ன சொல்றீங்க? இவ்வளோதானா கிரிப்பு, இப்படி தான் பிடிக்கணும், என்ன சொல்றீங்க? ஸோ இவ்வளோதான் கிரிப்பு, வேற ஒன்றுமே இல்லை. இப்போ நீ எடுத்த பத்தியா, அதுதான் கிரிப்பு. சில பேர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி பண்ணா அப்படி பண்ணணும் சொல்லுவாங்க, அதெல்லாம் வேண்டாம். நம்மளுக்கு எது வசதியாக இருக்கோ அதான் பண்ணுவேன். சரியா? ஸோ எல்லாமே வந்து கிரிப்பு எப்படி தான் பிடிப்பாங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த இடம் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இது கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் இந்த கிரிப்பு பிடிக்கும் போது நல்லா பார்க்கணும். இதில் பாரு, உங்களுக்கு பெரிய வித்தியாசம். ஸோ இது பிடிக்கும் போது இது கொஞ்சம் ஃபார்மாக இருக்கும், இதுவும் இது நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ரெண்டு விஷயம் ஏன் அப்படின்னா, பாட்டம் ஹேண்டு எப்பவுமே இதை உங்களுக்கு ஃபார்மாக நீங்கள் பிடிச்சிங்கன்னா, நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் பிடிச்சிங்கன்னா, ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாகும். பாட்டம் ஹேண்ட் நான் சொல்கிறது, ரைட் ஹேண்ட் நான் சொல்ல மாட்டேன், பாட்டம் ஹேண்ட் சொல்லுவேன். ஏன்னா ரைட் லெஃப்ட் ரெண்டு பேருக்குமே இருக்கும். ஸோ பாட்டம் ஹேண்ட் வந்து எப்பவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் பிடிக்கணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கரெக்டாக இருக்குது இந்த பொசிஷன், இங்கே கரெக்டாக இருக்கும். இதை நம்ம எப்படி மாற்றினாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம், இதுதான் கரெக்டான பொசிஷனு. இதை நம்ம இப்படி மாற்றிட்டோம்னா நம்மளுக்கு இந்த இடம் இப்படி ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து, இந்த இந்த விரல் இந்த இடமும் வலிக்க ஆரம்பிச்சிடும். கிரிக்கெட் ஆடும்போது வலி இருக்கணும், ஆனால் இந்த வலி இருக்கக்கூடாது. ஓன்னா அந்த மாதிரி வலி இருந்தால் ஓகே, சந்தோஷம். ஆனால் பேட்டு பிடிக்கும் போதே வலி இருந்தால் அது ரொம்ப கஷ்டம். ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த டாப் ஹேண்டை எங்கே பிடிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சில பேர் வந்து இங்கே பிடிப்பாங்க, சில பேர் கொஞ்சம் மேலே விட்டு பிடிப்பாங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்க கன்வீனியன்ட் என்னென்ன எது விஷயம் அவங்களுக்கு கன்வீனியன்டாக இருக்கோ அந்த மாதிரி பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றவங்களுக்காக மாற்றாதீங்க, நான் எப்பவுமே சொல்கிறேன், மற்றவங்களுக்காக மாற்றாதீங்க. அதை மாற்றினீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாகும். ஸோ பிடிக்கிறதும் இது கரெக்டாக பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். சரியா? ஓ, கிரிப்பில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா? ஆனால் எங்காலங்களாம் எப்படி சொல்லி தந்தாங்கன்னா, பேட்டை வந்து இப்படி பிடி இப்படி பிடி அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. இப்படி பிடிச்சி தான் நான் ஆடிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக. ஆனால் இதில் என்ன இப்போ ப்ராப்ளம் வரும்ன்றது நீங்கள் சொல்லிடுறதும் கரெக்டு தான். இந்த மாதிரி பிடிச்சா நீங்கள் சொன்ன மாதிரியே வலி இருக்க தான் செய்யுது, கரெக்டு தான். ஸோ கிரிப் அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை, இதில் ஒன்றும் பெரிய விஷயம் தான் இல்லை. ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹெட் ஸ்ட்ரைட், ஷோல்டர் ஸ்ட்ரைட், பேக் ஸ்ட்ரைட் அப்படின்னு வாங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம் தான் அது, அது தப்பு சொல்லலை. ஆனால் இந்த ஹேண்டில் பிடிக்கிறத மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிறீங்கனாவே போதும். ஸோ எடுக்க ஒன்றுமே பெரிய விஷயம் இல்லை, இதுதான் உங்கள் கிரிப்பு. எப்படி நீங்கள் பேட்டை கீழே வச்சுட்டு பேட்டை எடுத்துட்டீங்கனாவே அதுதான் உங்கள் கிரிப்பு. சரிங்களா? சரி, நான் இனிமேட்டு இதையே ஃபாலோ பண்ணிக்கிறேன். சரியா? ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஸ்டான்ஸ். முதல்ல கிரிப்பு பார்க்குறோம், ரெண்டாவது ஸ்டான்ஸ் பார்க்குறோம். ஸோ ஸ்டான்ஸ் எப்படி நிற்கிறோம், சில பேர் இப்படி நிற்பாங்க காலை வச்சுக்கிட்டு, சில பேர் இப்படி நிற்பாங்க காலை வச்சுக்கிட்டு. இதுவும் சொல்கிறேன், இது உங்களுடைய கன்வீனியன்ஸ் பொறுத்த வரைக்கும், பொறுத்தபடி தான். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் காலை நல்லா, இதுதான் உங்களுடைய கரெக்டான பொசிஷன், பொசிஷன் இருக்குது. இந்த பொசிஷன் நீங்கள் பார்த்துட்டீங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ யாருக்கு, இந்த பொசிஷன் உங்களுக்கு கரெக்ட். ஸோ நீ ஏன் பெண்ட் ஆகணும் அப்படின்னா, நீ பெண்ட் ஆகுனா இதில் எக்ஸ்பெக்டிங்ஸ் நத்திங், வால் வரும் அப்படின்ற விஷயத்த நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் இந்த விஷயம் தான் நடக்கும். இது ஏன்னா, இது எடுத்து உங்களுக்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படியே இருந்தீங்கன்னா, நீட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் அது எந்த தூரத்துக்கு கொண்டு வர முடியாது. ஸோ அதே வந்து நீங்கள் கொஞ்சம் பெண்ட் பண்ணிங்கன்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் கால் வரும், இவ்வளோ தூரம் வரும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரிங்களா? அப்புறம் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, எல்லாருமே வந்து கார்டு எடுப்பாங்க. சில பேர் லெக் ஸ்டெம்ப் எடுப்பாங்க, சென்டர் ஸ்டெம்ப் எடுப்பாங்க. ஆனால் அந்த கார்டு எதுக்காக எடுக்கிறாங்க? ஏய், நீ சொல்ற கார்டா? ஓ, கிரிக்கெட்டில் கார்டா?
இருப்பேண்ணே லெக் ஸ்டம்ப் எடுத்தேன். நானும் என் ஃப்ரெண்டும் லெக் ஸ்டம்ப் தான் இருக்கும். ரெண்டு பேரும் ப்ரீஸ் கூட விட்டுக்கலாண்ணே லெக் ஸ்டம்ப் எடுத்தோம்னு சொல்லிட்டு. அந்த கார்டு தான் எனக்கு தெரியும். ஆனால் எதுக்காகலாம் எடுக்கணும்னு தெரியாதுண்ணே. அவன் எடுக்கிறான் நான் எடுக்கிறேன் அவ்வளோதான். கிடையாது அப்படி இல்லைடா. காட் அப்படின்றது என்னன்னா காடுக்கு அர்த்தம் தான். நீ எதோ ஒன்று காட் பண்ணு, எதோ ஒன்று சேவ் பண்ணு. ஸோ லெக் ஸ்டம்ப்போ காடாக இருந்தாலும் சரி, சென்டர் ஸ்டம்ப் எது இருந்தாலும் காட் எடுக்கலாம், ஆஃப் ஸ்டம்ப் கூட எடுக்கலாம் காடு, அது தப்பு இல்லை. பட் என்னன்னா நீ வந்து கரெக்டாக நிற்கும் போது உன்னுடைய தலை ஆஃப் ஸ்டம்பை கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஆஃப் ஸ்டம்பை கவர் ஆகிற மாதிரி இருந்தால்தான் பால் வெளியே போகும்போது இது வெளியே தான் போகுது அப்படின்ற விஷயம் கரெக்டாக தெரியும். நீ லீவ் பண்ணும் போதோ இல்லை அடிக்கணும் முடியும் முயற்சி பண்ணும் போதோ அது வெளியே போகுது இல்லை கரெக்டாக வருது உங்ககிட்ட வருது அப்படின்ற விஷயம் உனக்கு தெரியும். சரியா? நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் ஃப்ரெண்டு யாராக இருப்பான், அவனை வந்து அந்த ஸ்டம்ப் கிட்ட நிற்க சொல்லிட்டு நீ இந்த ஸ்டம்ப் கிட்ட வந்துட்டு லெக்ஸ்ட் ஸ்டம்போ சென்டர் ஸ்டம்போ காட் எடுக்கும். அப்போது உன்னோட தலை வந்து ஆஃப் ஸ்டம்பை கவர் பண்ணுது அப்படின்னா அதுதான் உன்னுடைய பர்ஃபெக்ட் காட். அவன் சொன்னான் இவன் சொன்னான் அவன் செஞ்சான் அதிகமாக நானும் செய்கிறேன் தயவு செஞ்சு அதை பண்ணாது, அது ரொம்ப தப்பு. யுவர் காட் இஸ் சம்திங் அப்படிங்கும்போது இந்த காட் வந்து விக்கெட் போகாமல் இருக்கிறதுக்காக எடுக்காது. எக்ஸ்ட்ராடினரி பால் அவுட்ஸ்ரிங் ஆஃப் ஸ்டம்ப் போட்டு சடார்னு உள்ள கட்டாரியாக போல்ட் ஆகுறதுல வேறு விஷயம். பட் அவுட்ஸ்ரிங் ஆகிற பால் எங்கே போகுதுன்ற விஷயம் தெரியணும்னா இந்த காடு மஸ்ட். ஸோ இதை கரெக்டாக எடுத்துக்கோங்க. மூணாவது விஷயம் போஸ்டர். போஸ்டரா? சினிமா போஸ்டர் தானே. இப்போ இந்த கொரோனா டைமில் எந்த படமும் ரிலீஸ் ஆகாதுன்னா போஸ்டர் பார்த்து என்ன பண்ண போகிறேன் நீ? டிவியில் அவ்வளோ படம் போட்டு அதில் உட்காந்து பார்க்க வேண்டியதுதான், இதுக்கு எதுக்கு போஸ்டர் பார்க்கணும்? டேய் அது சினிமா போஸ்டர் இல்லைடா. ஐயோ கடவுளே, போஸ்டர் அப்படின்னா எப்படி நம்ம வந்து ஒரு பாலுக்கு டிஃபெண்ட் பண்ணுறோமோ இல்லை அடிக்கிறோமோ அப்போ நம்மளுடைய பேட்டோட பொசிஷன் எப்படி இருக்கும், நம்ம பாடியோட பொசிஷன் எப்படி இருக்கும், அது சொல்கிறதுக்கான விஷயம் அது. அது போஸ்டர் இல்லை போஸ்டர், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீ எப்படி நிற்கிற, உனக்கு பால் வரும்போது பேட்டை இப்படி ஆடிக்கிற, கரெக்ட்? ஸோ போஸ்டர்ன்றது இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு இது இதை பார்த்தோன்னா என் பேட் வந்து கீப்பர் கிட்டேருந்து வரும். ஆனால் நிறைய பேர் வந்து இங்கே கல்லி கிட்டே வந்து தேர்ட் ஸ்லிப்பு ஃபோர்த் ஸ்லிப்லாம் வரும். மேக்ஸிமம் ஃபஸ்ட் ஸ்லிப் வரைக்கும் போகலாம், இது வரைக்கும் போகலாம். ஏன் இது வந்து அப்படி சொல்கிறேன்னா இப்போ நீ ஆடும்போது பேட்டு டே இப்படி இருந்ததுன்னா இந்த பொசிஷன் இருந்ததுன்னா இது நேராக ஆடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரியா? இப்படி நேராக ஆடுறது கரெக்டாக இருக்கும். கவனிடா, இதை நேராக ஆடுறது கரெக்டாக. இதுவே வந்து இங்கிருந்துன்னா இங்கிருந்து பேட்டு இப்படி ரெடி பண்ணி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். சரியா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த போஸ்டர் கொண்டு வரும். இது ரொம்ப கஷ்டம். இது இருந்துன்னா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பால் வந்ததுன்னா கூட நீங்கள் இப்படி தான் போவீங்க தவிர ஸ்ட்ரெயிட்டாக ஆடணுன்ற எண்ணம் தோணாது, அதை மாற்றிக்கணும். ஸோ போஸ்டர் பார்த்துக்கோங்க. இது இது இதுதான் கரெக்டான விஷயம். சரியா? ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் டவுட் கேட்குறாங்க. நான் இங்கே பக்கத்தில் இருக்கிறேன், வீட்டுக்கு வந்துட்டேன் தவார்னு. அவன் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறானுங்க, ஒருத்தர் எக்மோரில் இருக்கிறான், ஒருத்தன் வந்து தண்டையப்பட்டு அஞ்சோ இருக்கிறான். அவனுக்கு கேட்க முடியாதனால மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறானுங்க, வீடியோ மெசேஜ். அதை பார்த்து நீ கொஞ்சம் நல்லாயிருக்கும். முதல்ல கேட்குறது நம்ம விக்கே, அவன் என்னமோ கேட்குறானா இந்த மாதிரி க்ரிப்புன்றான், டாப்பாக நின்றான், பாட்டமாக நின்றான், பெரிய ஷாட் அடிக்கணுன்றான். இவனும் கூட இவனும் ஒருத்தன் மோசமாகறான் சிவா. அவன் என்ன கேட்குறான்னா லாங் இன்னிங்ஸ் எப்படி ஆகுதுன்னு கேட்குறான். எல்லாம் கொஞ்சம் சொன்னனா கொஞ்சம் நல்லா இருக்கும், நம்மளும் கொஞ்சம் டெவலப்பாக அவன்கிட்ட சுற்றி நிற்போம். பார்த்து செய்ய. டாப் ஹேண்டு பாட்டம் ஹேண்டோட க்ரிப்பை எப்படி எந்த ஷாட்ஸுக்கு எப்படி யூஸ் பண்ணணும், பேட்டோட ஆங்கிள் ஹேண்டோட ஆங்கிள் எப்படி வச்சு எல்லா சைடும் ப்ளே பண்ண முடியும், அந்த பெரிய ஷாட்ஸ் ஆடுறதுக்கான டெக்னிக்ஸும் செய்யணும். ஸோ விக்கி, என்னோடய ஃபஸ்ட் எபிசோட்லேயே நான் இப்போ சொல்லியிருக்கேன் க்ரிப்பை எப்படி பிடிக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும். ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். சப்போஸ் நீ டிஃபென்ஸ் ஆடுற அப்படின்னு சொல்லும்போது பாட்டம் ஹேண்ட் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும், டாப் ஹேண்ட் வந்து கொஞ்சம் ஃபார்மாகவும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா பால் வந்து டிஃபென்ஸ் ஆகும். ஸோ நீ நல்லா பாரு, இந்த கையை நல்லா ஃபார்மாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது பேட்டில் பட்டுட்டு பால் கீழே விழுவும். ஸோ இது இது வந்து அந்தளவுக்கு பவர் இருக்காது பாட்டம் ஹேண்ட். ஸோ டாப் ஹேண்ட் வந்து நல்லா இருக்கும். சப்போஸ் நீ ட்ரைவோ ஷார்ட்ஸோ போகும்போது உன்னுடைய பாட்டம் ஹேண்டு ஃபார்மாக இருக்கும், அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அடிக்கும் போது அந்த ஷார்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது விஷயம், நீ எந்த பக்கம் ஷார்ட்ஸ் அடிக்கிறன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போகும்போது இந்த ஷார்ட்ஸ் அடிக்கும்போது கவர்ஸில் இருக்க ஃபீல்டருக்கு உன்னுடைய
பேட்டோட ஸ்டிக்கர்ஸ் ஃபுல்லாக தெரியும். அப்படி தெரிஞ்சு அந்த பால் அந்த பால் அந்த பேட்டில் பட்டுதுன்னா அதோட பவரே வேறு. ஓகேவா? ஸோ அதே போல் ஸ்ட்ரைட் ஷாட்ஸ், ஸ்ட்ரைட் ஷாட்ஸ் ஆடும்போது இப்படி தான் ஆடும். ஸோ இப்போ ஆடும்போது நல்லா பார்த்துக்கோங்க, ஆடும்போது பேட்டோட ஃபுல் ஸ்டிக்கரும் எதில் இருக்க போலுக்கு தெரியும். ஸோ சேம் நீங்கள் ஆடுறீங்க எக்ஸ்டம் பால் வந்து ஆடும்போது ஃபுல் ஸ்டிக்கரும் அங்கே தெரியும். ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம், பால் நீ டிஃபென்ஸோ இல்லை தரையிலையோ ஆடும்போது உன்னோட ஹெட்டு வந்து பாலை கரெக்டாக இங்கே இந்த பால் இருக்குன்னா இந்த பாலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ எதுக்கு இது ரொம்ப சிம்பிளான விஷயம் நான் சொல்கிறேன், பாலுக்கு மரியாதை கொடுக்கும், பாலுக்கு மரியாதை கொடுத்து தலை வணங்கி அதை ஆடுறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க, ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். நீ கேட்ட இன்னொரு விஷயம் வந்து பெரிய ஷாட்ஸ் ஆகணும், பெரிய ஷாட்ஸ் ஆடுறதுக்கு நல்லா கொஞ்சம் யோசிச்சா போதும். எது வந்து உன்னுடைய ஸ்ட்ராங் ஷாட்ஸ் அதுக்கு நீ முதல் தெரிஞ்சுக்கணும், உன்னுடைய ஜோன் எது. ஸோ இந்த இடம் அப்படி இருக்குன்னா க்ளோஸ் டெலிவரிக்கு தான் நீ அடிப்பேனா, அந்த க்ளோஸ் டெலிவரி பால் வர்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும். எல்லா பாலும் ஷாட்ஸ் அடிக்க முடியாது, க்ளோஸ் டெலிவரி வந்துச்சுன்னா நீ எங்கே நினைக்கிறியோ அங்கே அடிக்கலாம். ஆனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீ எப்படி அடிக்கிறன்றது தான். தரையோடு அடிக்கிறதா இருந்தாலும் நீ பவரோடு தான் அடிக்கணும், மேலே தூக்கி அடித்தாலும் பவரோடு தான் அடிக்கணும். ஆனால் முக்கியமான விஷயம் பேட்டோட ஷார்ட்டை நீ ஃபினிஷ் பண்ணணும். இப்படி போய் இப்படி நிற்கக்கூடாது, ஃபுல்லாக வந்து உன்னுடைய முதுகிட்ட வர வரைக்கும் ஆடணும், பேட்டை வந்து ஃபுல்லாக முடிக்கணும். அதுதான் நல்ல ஷார்ட்ஸ் வரும், நல்ல ஷார்ட்ஸும் கிடைக்கும், ஃபுல் பவரும் கிடைக்கும். அந்த பாலில் பட்டுதுன்னா கண்டிப்பாக பால் வெளியே. ஹாய் அண்ணா, எனக்கு என்ன டவுட்னா பேட்டிங்கில் லாங் இன்னிங்ஸ் ஆடணும்னு எனக்கு ஆசை, ஆனால் ஆட முடில. ஒரு ஓவர் ரன் வரலனாலே நான் டெம்பரமெண்ட்டை லூஸ் பண்ணி அடிக்க போய் அவுட் ஆயிடுறேன். அதுக்கு நான் என்னென்ன பண்ணணும்? ஆ சிவா, நீ கேட்ட கேள்வி நல்ல கேள்வி தான், நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்குது. ஒரே விஷயம் தான், இப்போ பார்த்தோன்னா லாங் லைஃபுக்கு என்ன தேவை, நல்ல சாப்பாடு, நல்ல பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி விஷயம் தான் லாங் லைஃப். லாங் இன்னிங்ஸும் அதே மாதிரி தான். அப்போது சாப்பிட்டா தூக்கம் வந்துருமே, தூங்கிட மாட்டோம், வடிவில் ஒரு பத்து ரூபா பத்து தூங்குவார், அந்த மாதிரி தூக்கி என்ன பண்ணுறது? என்ன தான் சொல்கிறேன் நீ அடப்பாவி, சாப்பிட்றது இல்லைடா, நீ சொல்கிறது கரெக்ட் தான், சாப்பிட்டா தூக்கம் தான் வரும், அது சாப்பிடக்கூடாதுடா. எப்படி வந்து லாங் லைஃபுக்கு தேவையான சாப்பாட நல்ல பழக்க வைக்கணும், அதே போல் லாங் இன்னிங்ஸ் ஆகணும்னா நல்ல ஸ்டெமினாவும் நல்ல பழக்க வழக்கங்களும் இருக்கணும். நிறைய பேர் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு உங்களை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க, நீங்கள் அதையும் கேட்டுக்கூடாது, நீங்கள் பார்த்துக்க உங்கள் கேம் ஆடணும். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மைண்ட், ஸ்ட்ராங் மைண்ட் இருக்கணும். நாம் இன்னைக்கு அவுட் ஆக மாட்டோம், நாம் இன்றைக்கி நல்லா விளாடுவோம், நாம் இன்றைக்கி நல்லா விளாடுவோம், நாம் இன்றைக்கி நல்லா விளாடுவோம். இந்த ஒன்று தான், இந்த ஒன்று தான் இருக்கணும் உங்கள் மைண்டில் வைத்தர, வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வாட்டி உள்ளே போகும்போதும் நாம் இந்த ஓவரில் மூணு பால் ஆடுறோம், இந்த மூணு பாலில் எவ்வளோ ரன் அடிக்க போகிறோம், அதுதான் உங்களுடைய எண்ணமாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரன் அடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆகும், அப்படி கிடையாது. இந்த ஓவரில் அடிக்க முடியலன்னா பரவாயில்ல, அடுத்த ஓவரில் அடிப்பாங்க, புரியுதா? இந்த ஓவரில் நாலு ரன் ரெண்டு ரன் தான் வந்ததுன்னா ஐயோ அப்படின்னு சொன்னால் அடுத்த ஓவரில் திடீர்னு பதினஞ்சு ரன் வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஸோ மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் அவுட் ஆக மாட்டோம், அனாவசியமாக விக்கெட்டை த்ரோ பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு உள்ளே போனீங்கன்னாவே நம்ம நல்லா ஆடணும். ஒரே ஒரு டவுட்டு, நீ முதல்ல இந்த கிரிப்பு சொல்லி கொடுக்கும் போது உன் கையில் வாட்ச் இல்லை, இப்போ திடீர்னு எப்படி வாட்ச் வந்தது? ஏதாவது மேஜிக் ஏதாவது பண்ணுறியாண்ணா? அது கொஞ்சம் சொல்ல எப்படின்னு, நானும் கற்றுன்னு பண்ணுவேன்ல. சொல்லி கொடுக்குறத தவிர மற்ற எல்லாத்தையும் கவனி, கொஞ்சம் அப்படியே மேலே பார்த்து சொல்கிறேன். பார்த்தியா? அது மேலே பார்க்கணும். உங்ககிட்ட சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து நான் டயர்ட் ஆக்ஷன் தண்ணி குடிக்க போனேன், அப்போ தான் அந்த வாட்சை எடுத்து மாட்டினேன். இதை கவனிச்சே நீ இதெல்லாம் கவனிக்காமல் விட்டுருக்க, சரியா? ரொம்ப நல்லா வேண்டா நீ ஆனால் இருந்தாலும். ஒரே டவுட் கேள்வா, கோச்ச நீ ஏதாவது கோச்சுடா கோச்சுடா பச்சிக்கலையா? கொஞ்சம் சொல்லாங்க. நான் கோச் இல்லைடா, நான் வந்து இவ்வளோ வருஷமாக ஆடிட்டு இருக்கிறதுனால எனக்கு கிரிக்கெட் எப்படி நான் ஆடினேன், எனக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாங்க அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? நான் ஒன்றும் கோச் இல்லை. எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக புரியணும், ஈஸியாக விளாடணும், நல்ல இன்னிங்ஸ் ஆடணும், நல்ல கிரிக்கெட் ஆடணுன்றது ஒரே விஷயம்தான், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது நீ சொல்லி தரணும்னு நினைக்கிறதுலாம் இருக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. நான் கரெக்டாக நீ தான் சம்மதிக்க போகிறீங்களே, சொல்லி தான் கொடுக்க போகிறேன். நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கேன், சில பேர் கேட்பாங்க இவர் என்ன பெரிய கோச் ஆகிட்டான்னு கேட்பாங்க, அதனால தான் முதல்ல ஒன்று நான் கேட்டேன், சரியா? தப்பாக நினச்சிக்காது. நான் என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. முக்கியமாக இந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ தான் நான் வந்து ஏதாவது புது வீடியோ போட்டேன்னா அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கொரோனா வைரஸ் நான் சொல்லிட்டே தான் இருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன், மாஸ்க் போடாமல் தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே வராதிங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்க. இந்த ரெண்டு விஷயம் பண்ணாலே ஓரளவுக்கு மற்றவங்களுக்கு அது பரவாமல் தடுக்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம், ஸ்டே ஹோம், சேவ் த நேஷன். தேங்க்ஸ்.